தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல விஜய பிடிச்சவங்க கிட்ட போய் உங்களுக்கு விஜய் ஏன் பிடிச்சதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லுவாங்க. சில பேருக்கு விஜய் பண்ற டான்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு அவர் பாடுற பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு அவர் பேசுற பயங்கரமான பஞ்ச் டயலாக்ஸ் பிடிக்கும். வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. அதே மாதிரி அதுல ஒண்ணுதான் அவர் அழுகிற மாதிரியான காட்சிகள். ஸ்கிரீன்ல ஒருத்தங்க அழுகிறத பார்த்து அந்த படம் பாக்குற நம்மளுக்கும் கண்ணில் தண்ணி வர வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அசால்ட்டா பண்ணிடுவாரு. அவர் அங்க ஸ்கிரீன்ல அழுகிறத பார்த்தா தானாவே நம்மளோட கண்ணிலையும் தண்ணி வந்துடும். அப்படிதான் 1999 வந்த துல்லாத மனமும் துள்ளும் படத்துல விஜயோட அம்மா இறந்துட்டுதான் அவருக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அழ முடியாம தனியா பாத்ரூம்ல போய் விஜய் உட்காந்து அழுவாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தா நம்மள ஏரியாமே நம்மளோட கண்ணில் தண்ணி வரும். அடுத்ததா 2001 வந்த ஷாஜகான் படம். இந்த படத்துல ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்றாங்கன்னு சொல்லி தெரியாம அவங்க நம்மளதான் லவ் பண்றாங்கன்னு சொல்லி விஜய் நினைச்சிட்டு வருவாரு ஸ்டார்டிங்ல இருந்தே. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் அவருக்கு தெரிய வரும் நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மள லவ் பண்ணல, நம்ம கூட இருந்த நம்மளோட ஃப்ரெண்டை தான் லவ் பண்றான்னு சொல்லி. அந்த படத்துல விஜய் பொறுத்த வரைக்கும் உண்மையா லவ் பண்றவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியான கேரக்டர் தான் பண்ணிட்டு வருவாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் விரும்பின பொண்ணையே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவாரு. அப்போ தான் விரும்பின பொண்ணு தனக்கு கிடைக்காத அந்த வழியை அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாவே நம்மளுக்கு தெரிய வச்சிருப்பாரு. அதுக்கடுத்துதான் 2005 வந்த சிவகாசி படம். இந்த படத்துல சின்ன வயசுலயே தன்னோட குடும்பத்தை விட்டும் அவங்க இருந்த ஊரை விட்டும் ஓடி போன விஜய் மறுபடியும் ஒரு கட்டாயத்தினால அந்த ஊருக்கு திரும்பி வருவாரு. அப்போ சின்ன வயசுல தன் கண்ணு முன்னாடி ராணி மாதிரி இருந்த தன்னோட அம்மா இப்ப அவரோட அண்ணனோட கொடுமையினாலேயே ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அந்த இடத்துல படுற கஷ்டத்தை பார்த்துட்டு விஜய் அழுகிற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் யாரு பார்த்தாலுமே கண்டிப்பா அழுதுருவாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2011 வந்த வேலாயுதம் படம். ஏதோ ஒரு நிலைமையில தீவிரவாதிகளை எல்லாம் அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார் விஜய். இப்ப விஜய் கொல்றதுக்காக வச்ச பாம்ல அவரோட தங்கச்சி மாட்டி இறந்து போயிருவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி சென்டிமெண்ட்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று தான். அவரோட நிறைய படங்கள்ல மேக்ஸிமம் தங்கச்சி சென்டிமெண்ட் சீன் வச்சிருப்பாரு. அப்படி இருக்கல இந்த சீன்லயும் நம்ம பாக்குறவங்க எல்லாத்தையுமே அழ வச்சிருப்பாரு விஜய். அடுத்ததா 2014 வந்த கத்தி படம். இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் கதிரேசன் ஜீவானந்தம்னு சொல்லி ரெண்டு விஜய் இருப்பாங்க. அதுல ஜீவானந்தம்னு சொல்லப்படுற விஜய் வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர்ல தண்ணி பிரச்சனை இருக்கும். ஒரு வழியா ஒரு சில பேரோட இடத்துல நீர் ஊத்து இருக்கிறத கண்டுபிடிப்பாரு விஜய். ஆனா அந்த இடத்துக்காரங்கெல்லாம் கார்பரேட்டுக்கு தன்னோட இடத்த எழுதி வச்ச மாதிரி செட் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையுமே கார்பரேட் வில்லன்ஸ் கொண்டிருப்பாங்க. இத்தனை நாளா நம்ம ஊர்பட்ட கஷ்டம் தீரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு தான் கூட இருந்தவங்களே அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருப்பாங்க. என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. அடுத்ததா 2016 வந்த தெரி படத்திலையும் 2017 வந்த மர்சல் படத்திலையும் வில்லன்களால தன்னோட ஒய்ஃப் சாகுற மாதிரியான சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு படத்திலயுமே அந்த ரெண்டு சீன்லயுமே அந்த பெயினை பயங்கரமா கன்வெர்ட் பண்ணிருப்பாரு விஜய். எனக்கு இன்னொரு அம்மா அம்மா. அதுக்கடுத்ததா 2019 வந்த பிகில் படம். தன்னோட லைஃபே டிசைட் பண்ண போற மேட்ச் விளையாடுறக்காண்டி வெளியூருக்காக கிளம்புவார் விஜய். அப்ப அவரோட அப்பா விஜய தன்னோட கண்ணு முன்னாடியே அவருக்கு ஆகாத ஆட்கள் குத்திடுவாங்க. தான் கண்ணு முன்னாடி தன்னோட அப்பா இறந்து போனா நம்ம எப்படி அழுவோமோ அந்த சீனை அவ்வளோ யதார்த்தமா அழுது நடிச்சிருப்பாரு விஜய். இப்ப நான் சொன்ன இந்த படங்கள் லிஸ்ட்ல உங்களுக்கு விஜய் எந்த படத்துல அழுகிற சீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது இல்லாம வேற படங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.